வெல்கம் டு செல்விராம் கிச்சன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உப்பு பருப்பும் நல்ல மொறு மொறுன்னு காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு பெரியவங்க இந்த நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, பெரியவங்க வேணான்றவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு தக்காளி, ரெண்டு பசமிளகாய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா விட்டுணும். நல்லா பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வலியே வேகணும். இப்போ அதுக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதையே இப்போ கடாயை வச்சுட்டு நல்லா ஹீட் அனுப்பினாடி உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு அளவாக வந்து ஆயில் விட்டுட்டு ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனது பின்னாடி உருளைக்கிழங்கு போடுங்க. முன்னமே போட்டோம்னா அப்படியே வந்து கடாயில் வந்து ஒட்டிக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வறுக்கணும். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு உங்களாக வறுத்தெடுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சாதத்துக்கு அட்டகாசமான சைடிஸ் இது. பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நல்லா கரண்டி போட்டு நல்லா வந்து கடைஞ்சி விட்டு நான் எடுத்துக்கிறேன். பருப்போட அடையாளமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கடைஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு துவரம்பருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது நல்லா பார்த்து கடைஞ்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையமையாக வலுவலும் நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா அது பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துகிட்டு காய்ச்சி கொட்டிக்கலாங்க. இப்போ கடாயை வச்சுட்டு ஹீட் அனுப்பினாடி காலிக்கிற கலவை ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா காய்ச்சிக்கலாங்க. பெரிய வெங்காயம் என்னன்னா சின்ன வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு காய்ச்சிக்கோங்க. இன்னும் போட்டிங்கன்னா அது கமக்கமாக நல்லா மனமாக இருக்குது. காய்ச்சிங்க சின்ன வெங்காயம் போட்டு காய்ச்சிங்கன்னா பாருங்கள் நம்ம பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நெய் ஊற்றி இப்போ பருப்பு கூடவே உருளைக்கிழங்கு வறுவலும் கூடவே அப்பளம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.